ஜூம்ங்கிறது ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஆப். இந்த ஆப் வந்து கொரோனானால நம்ம எல்லாம் லாக்டவுன்ல இருக்கும் பொழுது உலகம் பூராவும் இப்ப ஃபேமஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதோட ரெவன்யூவே 169% அதிகமா இருக்குது. இந்த ஆப்போட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அமெரிக்கன். 1997ல சைனால இருந்து அமெரிக்கால வந்து இவர் குடி வந்துட்டாரு. 2007ல அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிட்டாரு. கலிபோர்னியால சிலிகான் வேலியில இவர் கம்பெனி வச்சிருக்கிறாரு. இவர் இந்த ஆப்ப வந்து உருவாக்குனாரு. உருவாக்கி இன்னைக்கு வைரலா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லா மீட்டிங்கும் பிரைவேட் மீட்டிங்ல இருந்து அபிஷியல் மீட்டிங்ல இருந்து எல்லாமே இதுல நடக்குது. இது வந்து ஒரு ஃப்ரீ ஆப். 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இதுல மீட்டிங் பண்ணிக்க முடியும். 100 பேரை வரைக்கும் நீங்க கூப்பிட்டு மீட்டிங் பண்ணிக்க முடியும். என்ன சொல்ல போனா இது எவ்வளவு ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா யூகேவோட அமைச்சரவை கூட்டம் கூட இந்த ஆப் மூலமா நடந்திருக்குது. ஆனா இந்த ஆப்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளோட பிரைவசி திருடப்படுது அப்படிங்கறது அதோட சேஃப்டி இல்லாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஆப்ல ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தவங்க உள்ளார காணா வரலாம். நீங்க இன்வைட்டே பண்ணிருக்க வேண்டியதில்ல. அவங்க ஹேக் பண்ணி உள்ளார வரலாம். உள்ளார வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆபாசமான ஒரு விஷயங்களை வந்து பிளே பண்ணி கொடுக்கலாம், இல்ல ஒரு வீடியோ போடலாம், ஒரு மீட்டிங்லயே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எது வேணாலும் அவங்க பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல வந்து உள்ளார தூக்கி போட்டாங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கலி அவங்க உங்க கம்ப்யூட்டருக்குள்ளயோ உங்களோட லேப்டாப்குள்ளயோ இல்லனா உங்களுடைய மொபைல்லயோ இந்த ஆப் மூலமா வந்து உட்காந்துருவாங்க. அவங்க உங்களோட வெப்காம் ஆன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் மூலமா உங்களை இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியும். உங்களோட யூசர் நேம்ல இருந்து, உங்களோட பாஸ்வேர்ட்ல இருந்து, உங்களோட டிரான்சாக்சன்ல இருந்து, உங்களோட வந்து அபிஷியல் மீட்டிங்கோட சீக்ரசில இருந்து எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சைபர் கிரிமினல்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூம் மீட்டிங்கோட யூசர் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இத வந்து சிஸ்கோ இது வந்து சரியான ஆப் இல்ல அப்படின்னு சொல்லுது. இஸ்ரேலோட செக் பாயிண்ட்டும் வந்து இது சரியான ஆப் இல்ல அப்படின்னு சொல்லுது. இவ்வளவுதையே நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரியே இந்த ஆப் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பானது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. கூகுள் வந்து தன்னுடைய எம்ப்ளாயி யாரும் ஜூம் ஆப்ப பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஆபீஸ்ல பயன்படுத்தும் போது அதோட ரகசியங்கள் எல்லாம் ஹேக் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அது பயப்படுது. இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜூமோட ஓனர் யுவான் வந்து ஒத்துக்கிறாரு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க சரி பண்றோம்னு சொல்றாரு. ஆனாலுமே இந்த இத வந்து என்ன சொல்றாங்க இந்த ஹேக்கிங், இந்த அட்டாக்கர் உள்ளார வந்து உட்காருது, இந்த செக்யூரிட்டி எல்லாம் ஃபிளாஸ் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜூம் பாம்பிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சைனால தியானமன் சதுக்கம் மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஜாலியன் வல்லபாக் படுகொலை எப்படியோ அது போல 1989ல தியானமன் சதுக்கத்துல மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்கும் போது ராணுவ டேங்கி கொண்டு ஃபுல்லா எல்லாரையும் படுகொலை பண்ணாங்க. இது வந்து இந்த எப்போதுமே ஜூன் மாதம் வரும். ஜூன் மாதம் வரும் பொழுது அதுக்கு நினைவேந்தலாக உள்ளார எந்த நிகழ்ச்சியும் நடைபெறக்கூடாதுன்னு சைனா தடை போட்டிருந்தது. சோ சைனா ஃபுல்லா அதுக்கு யாருமே எதுவும் பண்ண முடியாம இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூம் ஆப் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, அது வழியாக மீட்டிங் பண்ணலான்னு ஒரு 4 மீட்டிங் வந்து கண்டக்ட் ஆகுது. கண்டக்ட் ஆனது சில நிமிடங்களில் அந்த ஓனருக்கு வந்து தகவல் போகுது. எங்கேருந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அந்த ஓனருக்கு தகவல் கொடுத்து அந்த மீட்டிங் வந்து அப்ரப்டா கட் ஆகுது. அந்த யார் போஸ்ட் பண்ணாங்களோ அந்த பார்ட்டிசிபென்ட் எல்லாருடைய அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகுது. அப்போ நீங்க வந்து என்ன ஆகுது என்னாச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, ஸ்டார்ட் ஆனிச்சு, என்னாச்சுன்னே தெரியலேன்னு எல்லாரும் முடிச்சுட்டு இருந்த போது எல்லாரும் பதிவுகள் போறாங்க என்னாச்சு தெரியல அப்படிங்கிற மாதிரி. அடுத்த வந்து 2 நாள் கழிச்சு ஜூம் உள்ள இருந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சைனீஸ் கவர்மெண்ட் எங்களை கேட்டுட்டதுனால இந்த மீட்டிங்கை நாங்க அப்ரப்டா க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது சைனாக்கு வெளியில இருந்து தான் 3 மீட்டிங் கண்டக்ட் ஆயிருக்கு. ஒன்னு ஹாங்காங்ல இருந்து கண்டக்ட் ஆயிருக்கு, ஒன்னு அமெரிக்கால இருந்து கண்டக்ட் ஆயிருக்கு. பட் எங்களுக்கு வந்து ஜியோகிராபிக்கலா ஏதாவது சைனாக்குள்ளே இருந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க மட்டும் கட் பண்ற அந்த ஆப்ஷன் எங்கள்கிட்ட இல்லைங்கிறதுனால மீட்டிங்கே நாங்க அப்ரப்டா கட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இது பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இப்போ வந்து ஜூமோட ஓனர் வந்து ஒரு அமெரிக்கன், அந்த கம்பெனி ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஆப் மூலமா உலகத்துல சைனால மட்டும் இல்ல வெளியில இருந்து யாரோ 2 பேரோ 3 பேரோ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க, அது ரிலேட்டட் டு சைனா. அப்போ சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு சில நிமிடங்கள்ல அதை க்ளோஸ் பண்ணுது. அப்போ அதோட ஆதிக்கம்ங்கிறது
எவ்வளவு வந்து பரவி இருக்குன்னு பாருங்க. மனிதர்களோ இல்ல வந்து கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸோ இல்ல யாரா இருந்தாலுமே இந்த ஆப்பை பயன்படுத்தும் பொழுது ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் நம்மளோட ரகசியங்களாவோ இல்ல நம்ம தகவல்களோ இந்த மீட்டிங் மூலமா பரிமாறுறதை விட பெட்டரா ஒரு சின்ன ஒரு பணம் செலுத்தினா கூட ஒரு செக்யூரான ஒரு என்வரன்மெண்ட்ல நம்ம மீட்டிங் வந்து பண்ணிக்கிறதுங்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும்.